ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இன்று ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி அன்று இந்த காலை நேரத்தில் காணொளியின் மூலமாக தியானத்தில் நாங்கள் பங்கேற்க வந்திருக்கிறோம். இந்த காணொளியில் வாயிலாக பங்கேற்றிருக்கின்ற உடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தார் மீது ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமீன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். வேத பாடம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்காக வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். பின்பு மோசே இஸ்ரோ ஜனங்களை சுதந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் போய் நடந்தார்கள். அவர்கள் மாராவில் வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்தபடினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணெய்த்தை குடிப்போம் என்றார்கள். மோசை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராகிவிட்டு அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாக கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களில் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளின் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நான் உன் பரியாரியாகிய கர்த்தர் என்றார். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளையும் 70 பேரீச்சமரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதப்பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆப்கானிஸ்தானுடைய அரசனான செங்கிஸ்கான் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த ஒரு காலகட்டம், எங்கும் தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தண்ணீர் மிக அவசியமானது. அது கொடூரமான ஒரு வனம், கூடவே பாலைவனம். ஆக எப்படி தண்ணீர் கேட்பது, யாரை அனுப்பி கண்டுபிடிக்க சொல்வது என்று ஒரு யுக்தியை மேற்கொண்டார் செங்கிஸ்கான். தன்னுடைய படை வீரர்களிடத்தை சொன்னார், யார் தண்ணீர் இருக்கின்ற இடத்தை கண்டுபிடித்து வருகிறார்களோ அவர்களுக்கு 100 பொற்காசுகள் கொடுக்கப்படும். படை வீரர்கள் ஓடினார்கள். ஒருவன் ஓடோடி வந்தான். அவன் வந்து சொன்னால், இந்த குன்றின் மீது ஒரு சிறு தாடகம் இருக்கிறது, அங்கே தண்ணீர் சொட்டு சொட்டாக சிந்தி கொண்டிருக்கிறது, நீங்கள் அங்கே வந்து தண்ணீர் பருகலாம். செங்கிஸ்கான் மிகுந்த மகிழ்ச்சியோடு போனார். அங்கே இருக்கின்ற தண்ணீர் ஒரு குட்டையில் தேங்கி நிற்கின்றது. ஏதோ ஒரு பாறையிலிருந்து சொட்டு சொட்டாக தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கிறது. தண்ணீர் தன்னுடைய 2 கைகளாலும் எடுத்து குடிக்கப் போகும்போது எங்கிருந்தோ ஒரு பருந்து வந்து அவர் இந்த தண்ணீரை தட்டிவிட்டு விட்டது. ஏதோ இதை எதிர்பாராத விதமாக நடந்தது என்று அவர் நினைத்து கொண்டார். 2வது முறையாக 2 கைகளாலும் தண்ணீர் எடுத்து குடிக்கப் போகும்போது அதே பருந்து வந்து தட்டிவிடுகிறது. இப்பொழுது செங்கிஸ்கான் மிகுந்த கோபத்தோடு தன்னுடைய புஜத்திலே அந்த வாளை வைத்து கொண்டு இப்பொழுது தண்ணீர் எடுத்து குடிக்கும் போகும்போது அந்த பருந்து கண்டிப்பாக வரும். அப்படி வரும்போது தன்னுடைய வாளால் அதை வெட்டிவிட வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். அதே போல தண்ணீர் எடுக்கும்போது பருந்து வந்தது. தன்னுடைய வலது கையால் தான் மறைத்து வைத்திருந்த அந்த வாளை எடுத்து பருந்தை 2 வெட்டிட்டார். அப்போது அதன் பிறகு தான் ஒரு யோசனை வருது, ஏன் இந்த பருந்து நான் தண்ணீரை குடிக்கும் போகும்போதெல்லாம் தட்டிவிட்டது அப்படின்னு அந்த தாடகத்தை அவர் உற்று நோக்கி பார்த்தார். அங்கே ஒரு நாகப்பாம்பு இறந்து கிடக்குது. அப்போ தான் அவர் புரிஞ்சுக்கினார்,
ஓ இதில் விஷம் இருக்கிறது, அதனால தான் இந்த பருந்து தட்டி விட்டிருக்கிறது. ஒரு வீரரை கூப்பிட்டு இந்த தண்ணியை குடிக்க சொன்னார். குடித்த உடனே அவன் 10 நிமிஷத்தில் நுரை தள்ளி செத்துட்டான். இந்த ஒரு மாபெரும் ஒரு உண்மையை கண்டுகொண்ட செங்கிஸ்கான் தன்னுடைய நாட்டிற்கு திரும்பி சென்றார். பருந்து தன்னுடைய தேசிய பறவையாக அறிவித்தார். அந்த தேசிய பறவையான பருந்தின் ஒரு இறகைகளிலே அவர் எழுதின வாசகம், உன்னுடைய விரோதி உனக்கு விரோதமாக எதுவும் செய்திருந்தாலும் அது உன்னுடைய நன்மைக்காகவே என்று அவர் பொறித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கும் ஆப்கானிஸ்தானினுடைய நாட்டினுடைய தேசிய பறவையாக பருந்து போற்றுதல் குறியதாக இருக்கிறது. இங்கே இஸ்ரேவேல் மக்கள் 3 நாட்களாக நடந்து வந்தார்கள். நடந்து வந்தவர்களுக்கு அங்கே தண்ணீர் கிடைக்கவில்லை. தண்ணீர் கிடைக்காததினாலே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெறி, கோபம். மனிதனுக்கு உணவை விட தண்ணீர் தான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் கடவுள் மக்கள் அங்கே மோசையை எதிர்கொண்டு சண்டை போட ஆரம்பிக்கிறார்கள். 15:22 நாம் பார்க்கின்றோம். அவங்க சண்டை போடுறாங்க, ஏன் எங்களை வந்து சாகடிக்கிற? எகிப்தில் நாங்கள் நிம்மதியாக இருந்தோமே, அடிமையாக இருந்தாலும் சரி, நாங்கள் பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவித்திருந்தாலும் தண்ணீர் இருந்தது, உணவும் இருந்தது, ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, எங்களை கஷ்டப்படுத்துகிறீங்க. ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு ஊரடங்கு உத்தரவின் நிமித்தமாக ஒரு சகோதரன் நாக்பூரிலிருந்து அவர் கால்நடையாக புறப்பட்டு வந்தார். ஹைதராபாத் எல்லையை வந்தவுடனே அவர் தொற்று நோயினாலே தனிமைப்படுத்த ஒரு முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் போதுமான தண்ணீர் பற்றாக்குறை நிமித்தமாக அன்று இரவே மரித்து போனார். அதுபோலவே இன்னொரு சகோதரனும், அவர்கள் வட இந்தியாவிலிருந்து புறப்பட்டு வந்தபோது அவரும் மரித்து போயிருக்கிறார். ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு அகல் விளக்குகள் ஏற்றுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்திய கம்யூனிஸ்டினுடைய தலைவர் சொன்னார், முத்தழகன், ஒரு மதம் என்ன சொல்லுகிறது என்றால் பசியாக இருக்கிறவனுக்கு ரொட்டி துண்டு கொடு அப்படின்னு சொல்லுது. இன்னொரு மதம் என்ன சொல்லுது என்றால் விளக்குகளை ஏற்றி வை என்று சொல்லுது. இதில் இரண்டு எது சிறந்தது என்பதை மக்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கிறாங்க. ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு மதம் என்பது இன்றைக்கு மனிதனை மதி மயக்கக்கூடியதல்ல, முட்டாள்தனமாக மாற்றக்கூடியதாகவும் மாறி இருக்கிறது என்பதை நாம் காணுகின்றோம். இங்கே கடவுளிடத்திலே மோசே வந்து முறையிடுகின்றார், சாமி அவன் தண்ணீர் இல்லாததினாலே என்னை கொலை செய்யக்கூட அவன் முயற்சிக்கின்றான், தண்ணீர் மிக அத்தியாவசியமான ஒன்று, இப்பொழுது நான் என்ன செய்யட்டும்? ஒருவேளை அன்பானவர்களே, இன்றைக்கு நாசா சொல்லியிருக்கின்ற கருத்து என்னவென்றால், வருகின்ற 2030 தண்ணீர் என்பது இன்றைய உலகத்திலே சக்தி வாய்ந்த ஒரு வியாபாரமாக மாற்றக்கூடும். ஆக பெட்ரோல் அல்ல, மாறாக தங்கம் கூட கிடையாது, தண்ணீர் என்பது மிக உன்னதமான ஒரு பொருளாக காணப்பட போகின்றோம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரமாக மாறும் என்பதை காணுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு 30 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் மோசேயிடத்தில் வந்து போராடுகிறார்கள். ஆகவே அந்த இடத்திற்கு என்ன பெயர் என்று அழைக்கப்படுகிறது என்றால் மாரா. ஏனென்றால் அங்கிருந்த தண்ணீர் எல்லாமே கசப்பாக இருந்தது. ஏனென்றால் அது ஒரு பாலைநிலம், பாலைநிலத்தில் இருக்கிற நீர் ஊற்றுகள் அப்போ அவ்வப்போது தண்ணீரை பயன்படுத்தாமல் போவோம் என்றால் அது பாசி படிந்து அது குடிப்பதற்கு ஏற்றதாக இல்லாமல் போய்விடும். ஆகதான் நாம் காணுகின்ற உண்மை என்னவென்றால் அங்கே சுரக்கின்ற கிணறு தான் நிறையும் என்று நாம் காணுவோம். ஆக கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க தான் அங்கே சுரக்கின்ற நீர் ஊற்றுகள் பொங்கி வழியும் என்பதுதான் நாம் கண்டறிந்த உண்மை. ஆக இங்கே பாலைவனத்தில் இயற்கையாகவே இருக்கின்ற நீர் தடாகங்கள் எல்லாம் கசப்பாக இருப்பதில் எந்த விதமான ஒரு வியப்புக்குரியது அல்ல. ஆனால் கடவுள் என்ன சொல்ல வருகின்றார் என்று நாம் காணும்பொழுது அங்கே மக்கள் அதை தான் நாம் கண்டு உணர வேண்டும். இங்கே ரூத் 1:20 நாம் பார்க்கின்றோம். அங்கே நகோமி அவர்கள் மோவாவின் நாட்டிலிருந்து திரும்பி வந்தபோது அவளை நகோமி என்று அழைக்கிறார்கள். அப்போ நகோமி சொல்கிறாங்க, என்னை மாரா என்று அழையுங்கள், ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கை கசப்பாக நிறைந்திருக்கிறது. ஆக கசப்பு நிறைந்த அந்த மாரா என்று அழைக்கப்படுகின்ற பாலைவனமும் இங்கே ரூத்தினுடைய மாமியாரான நகோமியுடைய வாழ்க்கையும்
இங்கே கடவுளால் மாற்றப்பட்டு இனிமை நிறைந்ததாக மாறுகிறது என்பதை தான் இந்த வேத பகுதி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அங்கே மோசே கடவுளிடத்தில் வேண்டின போது கடவுள் அவனுக்கு ஒரு உண்மையை சொல்கிறார். என்ன சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், அங்கே 25வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், கடவுள் ஒரு மரத்துண்டை காண்பித்து அதை எடுத்து அந்த தண்ணீரில் போடு அப்படின்னு சொல்கிறார். ஒரு அன்பானவங்க இங்கே ஆதியாகம் 21:16 வசனத்திலே நான் பார்க்கின்றோம், ஆகார் ஆபிரகாமினால் துரத்தப்பட்டவள் பாலைவனத்தில் தன்னுடைய குழந்தை இஸ்மவேலோடு கூட புறப்பட்டு போகிறாங்க. தண்ணீர் ஆகிவிட்டது, இப்போ குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே குழந்தை தண்ணீருக்காக ஏங்கி நிற்கிறது. குழந்தை செத்துடுமோ, தலையெல்லாம் கீழே விழுந்துடுச்சு அப்படின்னு தூரமாக கடத்தி விட்டு போய் அழுது கொண்டிருக்கிறாள். அப்போது அழுது கொண்டிருக்கும்போது கடவுள் அந்த குழந்தையினுடைய கூக்குரலை கேட்டு ஆகாரோடு கூட பேசுகிறார். ஆகார், ஏன் அழுகிற? என் குழந்தை செத்து போக போகுதே, தண்ணீர் இல்லையே. அப்போ கடவுள் அவளுக்கு ஒரு நீரூற்றை காண்பிக்கின்றாள். ஆக தான் அவர் சொல்கிறார், நான் என்னை காண்கின்ற கடவுளை நானும் கண்டேன் அல்லவா. ஒருவேளை அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தண்ணீர் பற்றாக்குறை இன்றைக்கு அதிகமாக ஏற்படக்கூடியதாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள், இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் குறைந்தது 10-20 வீடுகள் வரும். ஆக அக்கம்பக்கத்தில் வசித்து கொண்டிருக்கின்றவர்களுடைய கிணற்றுகள், அந்த தண்ணீர் சுரக்கின்ற அவைகள் அனைத்தும் இன்றைக்கு 20-30 குடும்பங்கள் கொண்டிருக்கின்ற இன்றைக்கு பெரிய பெரிய வளாகங்களுக்கு தேவைப்படுவதனாலே இன்றைக்கு பிறர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. இன்றைக்கு ஒரு கிரவுண்ட் நிலம் வாங்கி ஒரு குடும்பம் வசிக்க வேண்டிய இடத்துல 20 குடும்பங்கள் வசிக்க தொடங்குமே என்றால் கண்டிப்பாக தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய ஒரு பாக்கியம். ஆக இது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு துன்பமா, அல்லது மனிதன் தானாகவே குழி தோண்டி கொண்ட கதையா? எல்லாவற்றையும் நாமே செய்துவிட்டு கடவுள் மீது பழி போடுவது தான் நம்மளுடைய இயல்பான ஒன்று. ஆனால் இங்கே கடவுள் அங்கே இஸ்ரவேல் மக்களிடத்தை சொல்கிறாரு, அங்கே மோசேயிட்ட ஒரு மரத்துண்டை காண்பித்து அந்த மரத்துண்டை எடுத்துன்னு போயிட்டு அதில் போடு, தண்ணீர் சுவையாக மாறும். இன்றைக்கு நீங்கள் நானும் அவனமாக அந்த இறைவன் நம்முடைய வாழ்வை மாற்றுவதற்காகவே வந்திருக்கின்றார். ஆகதான் இங்கே யோவான் 4:8 வசனத்தை நாம் பார்க்கின்றோம், இயேசு அங்கே சமாரிய ஸ்திரியை சந்தித்து கேட்கின்றார், எனக்கு நீ கொஞ்சம் தண்ணி கொடு. அந்த பெண்மணி சொல்லுகின்ற காரியம், நீர் யூதன், நானோ ஒரு சமாரிய ஸ்திரீ, என்னிடத்தில் நீ எப்படி நீ தண்ணி கேட்க முடியும்? ஆக இதிலிருந்து தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு உண்மை என்னவென்றால், நான் உயர்ந்தவனாக இருந்தாலும், நான் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தாலும், ஆக இந்த மனிதனானவன் தண்ணீர் என்று வருகின்ற பொழுது தன்னுடைய அடையாளங்கள் சுயங்களையெல்லாம் இழக்க வேண்டும், இழந்து போனால்தான் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். அந்த தேவை உன்னதமானது, அது இன்றியமையாதது, அது என்னவென்றால் தண்ணீர். ஒருவேளை அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சுயத்தை உடைக்கின்ற ஒரு காட்சியை தான் யோவான் 4:10 நாம் பார்க்கின்றோம். அந்த பெண்மணி சொல்லுகின்ற உண்மை அதுதான், நீர் ஒரு யூதன், நானோ சமாரியன், யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லையே, நீ தண்ணி கொடுக்க வேண்டும் என்று கேட்குற, உங்ககிட்ட எந்த விதமான ஒரு பாத்திரமும் இல்லையே, அப்படியே நீ தண்ணி கேட்க வந்திருந்தாலும் ஒரு பாத்திரத்தை எடுத்துன்னு வந்திருக்கணுமே, எதுவுமே இல்லையே. ஒரு அன்பானவர்கள், இன்றைக்கு கடவுள் நீதியோடு நேர்மையோடும் செயலாற்றக்கூடியவராக இருக்கிறார் என்பதை இந்த நிகழ்வு மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். அன்பு நிறைந்தவர்களே, அப்படிப்பட்ட அந்த தண்ணீர் இன்றைக்கு மிக அத்தியாவசியமான ஒன்றை நாம் சிறப்பாக பயன்படுத்துவோம். அதன் மூலமாக பிறருடைய தேவைகளையும் சந்திக்க இறைவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்றவர்கள் திரு டி.ஆர். மார்ட்டின், திருமதி ஜே. மெர்லின் மோரிஸ், திரு ராஜேஷ் ரிச்சர்ட்சன், திரு அபிராம் ஜெயரஸ், செல்வி எல்சபெத், குளோரி ஜொகன்னா, திரு ஜே. ஸ்டீஃபன், திரு சி. பால்ராஜ், செல்வி காத்ரின், சமந்தா மென்சி, திரு டி. கே. கால்வின் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்கள் நினைவு கூறுகின்றார்கள். அவர்கள் அனைவருக்காக நாம் ஜபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, தங்களுடைய பிறந்த நாட்கள் நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரையும் நீரே பேர் பேராக ஆசீர்வதியும்.
விசேஷமாக இந்த காணொலி மூலமாக இந்த நிகழ்வை கண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீரை ஆசீர்வதிப்பீராக. தகப்பன் தாமே, எங்களுடைய திருச்சபை மக்கள் மாத்திரமல்ல பிற மதஸ்தர்களும் இதை காணுகின்ற ஒரு பெரும் வாய்ப்பு நீர் தந்திருக்கின்றீர். அவர்களையும் அவருடைய குடும்பத்தார் மீது ஆசீர்வதியும். இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த தொற்று நோயிலிருந்து நீர் எங்களை காப்பாற்றி கிருபையோடு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.